ஆண்டோ சொன்னது எதுவுமே ப்ரூனோ காதில் விடலை. ஏன்னா இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது, அவன் எப்போதுமே அவன் தனி உலகத்தில் தான் மறந்துட்டுருப்பான். ஆனால் ஆண்டோ சொன்ன அந்த கர்ஃப்யூ தான் ப்ரூனோவோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதுங்கிறது ப்ரூனோவுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரூனோ எப்போதும் போல வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். சைடில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதை பற்றியுமே அவன் கவலைப்படலை. ப்ரூனோ அந்த மியூசிக் ஞாபகத்தோடே அவன் வேலையை செஞ்சிட்டே இருந்தான். டைம் போனதே தெரியல, அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சு, சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சிட்டோண்டா, என்ன இருட்டிடுச்சு, என்ன மணி 7 ஆயிடுச்சு, ஐயோ என்ன ஆஃபீஸில் யாரையுமே காணோம், கலைவாணி இன்னைக்கு 4 மணிக்கே கொடுத்துடணும்னு சொன்னாங்க, அவங்களையும் காணோம். சொல்லலை, ப்ரூனோ ஒரு விஷயத்தில் இறங்கிட்டானா அவனை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஆஃபீஸில் எல்லாரும் வெளியே போனது கூட தெரியாமல் நம்ம பையன் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கான். வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு ஆஃபீஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. கடிகாரத்தோட முள் நகர்றது கூட இடி இடிக்கிற மாதிரி கேட்டுச்சு. எப்பா என்ன இவ்வளோ பயமாக இருக்குது, முதல்ல இங்கேருந்து கிளம்புறோண்டா சாமி, இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நான் மட்டும் இருந்தேன் எப்படி. ப்ரூனோ அவனோட பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். அவன் நடக்கிறப்போ அவனோட ஷூ ரொம்ப சத்தமாக கேட்டுச்சு. அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். என்ன 7 மணிக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கர்ஃப்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, சீரியஸ் மேட்ரா என்ன இது. பொதுவாக ஃபாஸ்டர் சிட்டியில் நைட்டில் கூட யாரும் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டாங்க, ஏன்னா அஸ்ரீத் நாத்லே ஃபாஸ்டர் தான் ரொம்ப பிஸியான சிட்டி. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நிறையா கடைகள் மூடப்பட்டிருந்துச்சு, சில இடங்களில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருந்ததால் அங்கங்கே இருட்டாக இருந்துச்சு. சில மக்கள்லாம் ரொம்ப வேகமாக சப்வேயை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. தம்பே இதுதான் லாஸ்ட் ட்ரெயின், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எதுவுமே இருக்காது, நாளைக்கும் முடியுமான்னு தெரியாது, சீக்கிரம் வா. அந்த சப்வேயை நோக்கி போயிட்டு இருந்த தாத்தா ப்ரூனோ கிட்டே சொன்னோன்னே அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே அவனும் ஓடுறான் சப்வேயை நோக்கி. ஆனால் இந்த தடவை அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணவே இல்லை, கரெக்டாக பிடிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணு உட்காந்துருக்க சீட்டில் நம்ம ப்ரூனோவும் உட்காடுறான், ஆனால் கொஞ்சம் தூரமாக, ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சில பேர் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சில பேர் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரெயின்குள்ளே ரொம்ப போர் அடித்ததுனால கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தான். தூரத்தில் யாரோ 4 பேர் வயசான ஒருத்தரை போட்டு அட்டி அட்டி நடிச்சிட்டு இருந்தாங்க. பயந்து போன நம்ம ப்ரூனோ மறுபடியும் ட்ரெயின்குள்ளார தலையை திருப்பிட்டான். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு தாத்தா அவர் வாயில் ஜொல்லு வழியிறது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருந்தார். இது பப்ளிக் பிளேஸ்னு கூட தெரியாமல் ஒரு கப்புள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் இதுங்க தொலை தாங்க முடியலடா. திடீர்னு காலையில் கேட்ட அந்த மியூசிக் அவனுக்கு மறுபடியும் கேட்டுச்சு. இது காலையில் கேட்ட அதே மியூசிக் தானே, எங்கேருந்து கேட்குது. ப்ரூனோ டக்குன்னு அவனோட ரைட் சைடு திரும்பி பார்க்குறான். அந்த மியூசிக் அவன் சீட்டில் உட்காந்துருந்த அந்த பொண்ணுக்கிட்டே இருந்தால் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், ப்ரூனோ அந்த பக்கத்துலேருந்து தலையை திருப்பவே இல்லை. அந்த பொண்ணோட கலைஞ்சிருந்த முடி, கிழிஞ்சிருந்த ஜீன்ஸு, அவள் தலைக்கு மேலே சொருகி வச்சிருந்த கூலர்ஸு, அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் டஸ்கியாக இருந்தது அவள் அழகை இன்னும் கூட்டுச்சு. அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தாள். அந்த பர்டிகுலர் மியூசிக் போர்ஷனை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாள். அது நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, ஆனால் ப்ரூனோக்கு இல்லை. ப்ரூனோ அவளை தான் பார்க்குறாங்கிறது அவள் கண்டுபிடிச்சிட்டா. டக்குன்னு ப்ரூனோவை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சா. அதுக்கு நம்ம ப்ரூனோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையசைச்சான். நம்ம ப்ரூனோவுக்கு ஆர்வம் தாங்கலை, எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோட ஹாய். அந்த பொண்ணு ரொம்ப கோபமாக பார்த்துட்டு அவனை இக்னோர் பண்ணிவிட்டு மறுபடியும் அவளோட செல்லை நோண்ட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நம்ம ப்ரூனோ விடுறதா இல்லை.
நீங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறது என்ன பாட்டு? மறுபடியும் ரொம்ப தயக்கத்தோட அவன் கேட்டதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை இக்னோர் பண்ணுறான். இல்லை, காலையில் ட்ரெயினில் வரும்போது தான் இந்த பாட்டை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நீங்கள் என்ன பாட்டுன்னு சொன்னீங்கன்னா நானும் கேட்பேன்ல, அதுக்கு தான் கேட்டேன். இந்த வாட்டி அந்த பொண்ணோட ரியாக்ஷன் ரொம்ப மோசம், பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டான். இவன் சாதாரணமாகவே யார்கிட்டையும் பேச மாட்டான், இதில் இன்னும் இப்படி இருந்தால் அவ்வளோதான். பெரிய கிளியோ பாட்றா, ரொம்ப தான் சீன் போடுறா, நாம் என்ன அப்படியே இவளை மயக்கி லவ் பண்ணிட போகிறோமா என்ன? இவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கு ஒரு இது என்னோட ஓன் கம்போசிஷன். ஆ, என்கிட்ட சொன்னீங்க? ஆமாம், நீங்கள் தானே கேட்டீங்க? ஆமாம், இது என்னோட ஓன் கம்போசிஷன்னு சொன்னேன், இன்னும் எங்கேயும் ரிலீஸ் ஆகலை. காலைல கேட்டிங்களா என்ன? ஆமாம், இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஸ்டாப் வந்துருச்சு. ஓ, தேங்க்ஸ். நீங்கள் மியூசிஷியனா? ஆமாம், ஐ ஆம் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், பேண்ட்ஸ், கான்சர்ட்ஸ் லைக் தேட். ஓ வாவ், இதை கேட்குறீங்களா? ஆ, உங்களுக்கு ஓகேன்னா கொடுங்க, நான் கேட்குறேன். அந்த பொண்ணு சிரிச்சிட்டே அந்த மொபைலையும் அதில் கனெக்ட் பண்ணியிருந்த ஹெட்செட்டையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு மியூசிக் ஆன் பண்ணுறான். ப்ரூனோ பயங்கரமாக அந்த மியூசிக்குள்ளே மூழ்கிட்டான். அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, ஆனால் ப்ரூனோ இல்லை. தான் கம்போஸ் பண்ண பாட்டை ஒருத்தவன் ரசிச்சிட்டு இருந்தத அவ சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப நல்லாயிருக்கு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? தெரியல, நான் இங்கே வந்ததே ஒரு ஸ்பான்சரை தேடி தான். பட் அவங்க இன்றைக்கி செம்மையாக கம்பி நீட்டிட்டாங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இது இல்லையா, அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், நான் என்னோடய ஃபேமிலியில் அவ்வளோ ஃபைட் பண்ணி அஸ்ரீத்துக்கு வந்தேன், பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்போ நான் அவங்க மூஞ்சில் எப்படி முழிக்க போகிறேனே தெரியல. ஆனால் நீங்கள் இதை ரொம்ப ரசிச்சிங்க, நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததை விட நீங்கள் என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் ஜெயிச்சதான் நினச்சிக்கிறேன். ஐயோ, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப ஃபீலிங்காக வேற பேசுகிறாங்க. என்ன சொல்லலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாமா? ட்ரெயினில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப வேகமாக இறங்க ஆரம்பித்தாங்க. அடா பாவிகளா, இப்படி பாதியிலே இறக்கி விட்டா நாங்கள் என்னடா பண்ணுறது? அது வேற யாரும் இல்லை, ஜொல்லு விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தார்ல அந்த தாத்தா தான், முழிச்சிக்கிட்டாரு. கதவு திறந்ததுக்கப்புறம் கன் ஃபயர் சத்தமும் சைரன் சத்தமும் மாறி மாறி கேட்டுட்டு இருந்துச்சு. இங்கே இப்படி தான் அடிக்கடி நடக்குமா? இந்த அளவுக்கு நடந்ததில்லை. ஓ மை காட், மொபைலில் சுத்தமாக சிக்னல் போயிடுச்சு. உங்கள் மொபைலில் சிக்னல் இருக்கா? இல்லை, என்கிட்டேயும் சிக்னல் ஃபுல்லாக போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கா, அவளை எப்படி கூப்பிடுதுன்னு தெரியல, அதான். ஓ ஓகே, அவங்க வந்து பார்த்து போயிட்டு வாங்க. ப்ரூனோ அப்படி சொல்லுவான்னு அந்த பொண்ணு கனவுல கூட எதிர்பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டான். எனக்கு இங்கே பக்கத்தில் தான் வீடு, நான் போயிட்டு வரேன், பாய். அப்படியே நைஸாக ஓடிடுறா ப்ரூனோ. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் எதனா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ரூனோ அப்படி பண்ணதுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடைசி ஆளாக அந்த பொண்ணு அந்த ட்ரெயின்லேருந்து வெளியே வந்தா. அங்கே இருக்கிற எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க, ஸ்டேஷன் மொத்தமும் டேமேஜ் ஆயிருந்துச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியலையே. அந்த மீனாக்கும் கால் போக மாட்டேங்குது, இவ எங்க போனான்னு வேற தெரியல.